அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு கப் T20 2024 அதோடைய ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் மேட்ச் பார்க்கலாம். ஐசிசி T20 வேர்ல்டு கப் விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து இந்தியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்தியா வந்து சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாமல் இந்தியா யார் யார் கூட விளையாடுறாங்கன்னா, இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச், இந்தியா பங்களாதேஷ் ஒரு மேட்ச், அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச். இந்த மூணு டீம் கூட தான் சூப்பர் எயிட்ல இந்தியா விளையாடுறாங்க. அதே மாதிரி இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், சவுத் ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸ்ரீலங்கா வெளியில போயிட்டாங்க. அதே மாதிரி இங்க வந்து நியூசிலாந்து வெளியில போயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இதுல வந்து இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து இவங்கெல்லாம் வர்ற போட்டி நிலவிட்டு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானா யூஎஸ்ஏவா பை லாஸ்ட் சான்ஸ் பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கறதும் இருக்கு. இப்போதைக்கு நம்ம சூப்பர் எயிட்ல இந்தியா வர்ஸ் ஆப்கானிஸ்தான், இந்தியா வர்ஸ் பங்களாதேஷ், அண்ட் இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா இந்த மூணு மேட்ச் இருக்கு. இந்த மூணு மேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட்டா டீட்டெயிலா வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த மூணு பேர் எதிர்த்துதான் சூப்பர் எயிட்ல வந்து இந்தியா மோத போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான மேட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் கனடாவும். ஸோ இந்தியாவும் கனடாவும் எங்க விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளாரிடால விளையாடுறாங்க. ஃப்ளாரிடால மேட்ச் அபாண்டன். அங்க மிகப்பெரிய மழை பெஞ்சுகிட்டு இருக்கு, நிறைய வெள்ளங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. 90% ஆஃப் சான்ஸ் இல்லை. மேபி கொஞ்சம் மழை நின்று கிரவுண்டு லாஸ்ட் மினிட்ல ரெடி பண்ணாங்கன்னா மேபி 5 ஓவர் 10 ஓவர் பை காட் கிரேஸ் 20 ஓவர்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் வந்து டீம் வந்து நீங்க 20 டீம் 10 டீம்லாம் போடாதீங்க. 7 மணிக்கு டாஸ் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 1 டீம் 2 டீம்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா மழையால 10:30 வரைக்கும் நம்ம உட்காந்து எப்போ லைன் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு பாக்குற மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு டஃபஸ்ட் சேலஞ்ச். 7:30 டாஸ் போட்டாங்களா, 8:00 மேட்ச் ஆரம்பிச்சாங்களா, 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணணும். 7:00 நமக்கு தெரிஞ்சிடும் அங்க வந்து மழை பெய்யுது, கவர்ஸ் இருக்குன்னா நம்ம பொறுமையாவே டீம் போகலாம். 59 ரூபீஸ் என்ட்ரி இன் ட்ரீம் லெவல் வந்து ஃபில் ஆகாது. ஸோ பொறுமை, மழை இல்லை மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் நம்ம அந்த டைம்ல வந்து ட்ரீம் லெவல்ல நம்ம டீம்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம வந்து டீம் போடவே கூடாது. ஏன்னா ஃப்ளாரிடால பயங்கரமான வெள்ளங்கள் போயிட்டு இருக்கு, மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே கொஞ்சம் மழை நின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப கிளைமேட் வந்து சான்ஸ் ஹெவி ரெயின் ஹெவி சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் த மீட்ரலஜி டிபார்ட்மெண்ட் கிளைமேட் கண்டிஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் குரூப் ஏ, நம்மளுடைய பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் 3 வின்னு நம்ம வந்து த்ரூ ஆயிட்டோம். 1.137 இருக்கும். யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா 0.127 அண்ட் 0.191. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்லைட்லியா இருக்கு. யாருமே ஒரு 10 ரன்ல டிஃபரன்ஸ் வின் பண்ணாங்கன்னா உள்ள போயிடுவாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு இன்னும் 1 மேட்சஸ் இருக்கு. ஸோ 1 மேட்சஸ்ல அந்த மேட்ச் வின் பண்ணி ரன் ரேட் டாப்ல போனாங்கன்னா யூஎஸ்ஏ வந்து அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்கு தான் இழுபறி இருக்கு. ஸோ கனடாவும் அயர்லாண்டும் வெளியில போயிட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து 3 மேட்ச்ல 1 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா, நம்ம இந்தியாவை ஒருவேளை வின் பண்ணாங்கன்னா கூட உங்க -100 ஒரு நல்ல மார்ஜின்ல வின் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஆஃப் சைட் சான்ஸ் மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து 100% போயிடுச்சு. ஸோ இவங்களுடைய ரன் ரேட் -0.493 இருக்கு. ஸோ இந்த பிளஸ்க்கு வரணும், +0.1 +0.2 வர்ற வரைக்கும் இவங்களுக்கான ஒரு சான்ஸ். அதுவும் நம்ம இந்தியா கனடா தான் விளையாட போறாங்க. ஸோ மழை பெஞ்சு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தா கூட இவங்க 3 பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து ஜெயிச்சா கூட 4 பாயிண்ட் தான் இருப்பாங்க, ஆனால் இவங்க 5 பாயிண்ட்ல இருக்காங்க. யூஎஸ்ஏ வந்து 5 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. பாகிஸ்தான் ஒருவேளை ஜெயிக்கிறாங்கன்னா கூட இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சா கூட 4 பாயிண்ட் தான் வருவாங்க. இவங்களுக்கும் சான்ஸ் இல்லை. இந்தியாவும் யூஎஸ்ஏவும் ஆல்மோஸ்ட் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம இதுல பார்க்க முடியுது. மேட்ச் நம்பர் 33 சாட்டர்டே June 15 8 மணிக்கு ஃப்ளாரிடால இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஃப்ளாரிடா விக்கெட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஃப்ளாரிடா ஆடுகளம் கடந்த சில நாட்களாக மூடி மறைக்கப்பட்டுள்ளது, ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. மற்றும் அமெரிக்க கிரிக்கெட் வீரர் முன்முத் சந்தின் கூற்றுப்படி மேற்பரப்பு மிகவும் மெதுவாக மாறுகிறது, பால் வந்து மெதுவாக வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நிலைமையின் கீழே சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு உதவுகிறது. ஸோ ஸ்பின்னுக்கு நல்ல இம்பாக்ட் இருக்கும். ஒருவேளை மேட்ச் நடந்ததுன்னா ஸ்பின்னுக்கு நல்ல இம்பாக்ட் இருக்கும், ஸ்பின்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150 3 டைம்ஸ் அண்ட் 150 to 160 in 03 அண்ட் 170 to 189 6 தடவையும் அண்ட் அபவ் 180 3 தடவையும் நடந்திருக்கு. 8 வரையில இந்தியாவும் கனடாவும் இது வரைக்கும் நேருக்கு நேர் மோதினது இல்லை.
அதே மாதிரி இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் லெவன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அண்ட் கனடாவுடைய பாசிபிள் பிளேயிங் லெவனும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் வந்து மூணு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஒருவேளை மேட்ச் நடந்ததுன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு மீதி மூணு பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதில் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் ஜெய்ஸ்வால் மேபி உள்ளே கொண்டு வரலாம், சிவங்க உபயோகி ரெஸ்ட் கொடுக்கலாம். பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா குல்தீப் யாதவுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மேபி லைன் சப்போர்ட்டில் உள்ளே வந்தார்னா. அதே மாதிரி ஆரன் ஜான்சன், நவீனன் தலிவால், பிரகாஷ் சிங், நிக்கோலஸ் காட்டன், இது வந்து ஒரு நல்ல பேட்டிங் பிச் தான். இந்த ஃப்ளாரிடா பிச் வந்து கம்ப்ளீட்லி பேட்டிங் பிச் தான். ஸோ இதில் நம்ம யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜ் ஒரு ரெண்டு பிளேயரை வந்து கனடாலேருந்து பிக் பண்ணுங்க. அதேமாதிரி ஆரன் ஜான்சன் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், நிக்கோலஸ் காட்டன் ஒரு நல்ல பிளேயர், டி இல்கேயர் ஒரு நல்ல பிளேயர், சதாபின் சஃபர் கனடாவுடைய கேப்டன் அவரும் நல்ல பிளேயர், நாலு பிளேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீம்ஸ் வந்து பிக் பண்ணலாம். பவர் பிளே ஓவர் சிங், சிராஜ், இது வந்து லைன் சப்போர்ட் வந்து மாறி நமக்கு பிளேயர்ஸ்லாம் மாறினாங்கன்னா சிராஜ் வெளியில் போயிட்டு குல்தீப் உள்ள வரலாம். ஸோ வரும்போது தான் இப்போ பும்ரா, அஷர்தீப் சிங் வந்து ஓப்பனிங் போலிங் போடுவாங்க, இல்லைனா ஹர்திக் பாண்டியா உள்ள வந்தார்னா அவர் உள்ள அவர் வந்து பவர் பிளேல போடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இங்கே கனடாவை பொறுத்த வரைக்கும் கே சானா, ஜே ஜார்டன், டெத் வந்து கே சானா, டி இல்கேயர் இவங்க ரெண்டு பேர் போடுவாங்க. இங்கே வந்து டோட்டலாக ஒரு 18 மேட்ச் நடந்திருக்கு. இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணவங்க வந்து 11 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 4 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு 11 டைம்ஸ், பேட் போலிங் ஃபஸ்ட்டு 4 தடவை. ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 157, ஸோ அதனால தான் பேட்டிங் பண்ணுற டைம் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணுறாங்க. ஆவரேஜான செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 123. ஹையஸ்ட்டாக டோட்டல் பார்த்தீங்கன்னா 245 6 விக்கெட். இங்கே இந்தியா ஏற்கனவே விளையாடிருக்காங்க ஃப்ளாரிடா கிரவுண்டில், வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா மேட்ச் நடந்திருக்கு. லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 76-10-18 ஓவர். இது உமன்ஸ் மேட்ச், கனடா உமன் அண்ட் யூஎஸ்ஏ உமன். ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ் பண்ணது இந்தியா தான், 179-117 ஓவர்ஸில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. லோயஸ்ட் ஸ்கோர் டிஃபரன்ஸ் 120-7 ஸ்ரீலங்கா நியூசிலாந்து, இந்த ரெண்டு டீமுமே வேர்ல்டு கப்பில் வந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ அதனால இவங்களோட ஸ்கோர் கார்டு நம்ம பார்க்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் August 27 நடந்த மேட்ச், ஃப்ளாரிடாவில் நடந்த மேட்ச், 2016 நடந்த மேட்ச். இங்கே சார்லஸ் 79 ரன்கள், இவன் லெவிஸ் 100 ரன்கள், ஓப்பனிங் ரெண்டு பேருமே கிளிக் ஆயிருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து 179 ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ டோட்டலாக ஓவரால் 245-6. ஸோ இங்கே யார் யாரெல்லாம் விக்கெட் எடுத்திருப்பாங்கன்னு பார்ப்போம். பும்ரா ஒரு விக்கெட், ரன் அவுட்டில் ஒரு பும்ரா அண்ட் பும்ரா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சு, ஜடேஜா ஸ்பின்னு. ஸோ ரெண்டு போலர் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. 2+2 4 காம்பினேஷன்ஸ் பக்காவாக இருக்குது. அடுத்தது நம்ம டீம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 62 ரன் அடிச்சிருப்பாரு, ரஹானே வந்து ஒன்றும் பண்ணலை. விராட் கோலி 16 ரன் அவுட்டு, 8 பால் 16 9 பால் அவுட் ஆயிட்டாரு. கிளாசிக் ராகுல் 110 ரன் 51 பாலில். எம்எஸ் தோனி 43 ரன் 25 பாலில், 2 4 2 6. இதில் எம்எஸ் தோனி அவுட் பண்ணது டிஜே பிராவோ. அந்த டிஜே பிராவோ தான் சிஎஸ்கேல எம்எஸ் தோனி கூட பல நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிராவோ 2 விக்கெட்டு, ரஷல் 1 விக்கெட்டு, போலாட் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஸ்க்ரீனராக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 215 ரன் ஸ்ட்ரைக்கர் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா 221. ஸோ 244-4 அப்படி அடிச்சிருக்காங்க. இவங்க எவ்வளோ அடிச்சிருப்பாங்க, 245-6, அவங்க வந்து 244-4. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து முகமது ஷமி 1 விக்கெட், புவனேஸ்வர் குமார் 0, பும்ரா 2 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டு, குல்தீப் சகால் விளாட்ல, அஸ்வின் இல்லை, ஸ்டார்ட் பண்ணி தான் வேறு லெவலில் போலிங் போட்டிருப்பாரு. ஒரு ஓவருக்கு 32 ரன், எக்கானமி 32 இருப்பார், டாப்பில் இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 12 ரன் முகமது ஷமி, அதுக்கப்புறம் பும்ரா, அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார். ஸோ ஜடேஜா பார்த்தீங்கன்னா 13 இருக்காரு, அஸ்வின் மட்டும்தான் 9 ரன் கொடுத்துருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா 13 எக்கானமி, ஆண்ட்ரூ ரஷல், அப்புறம் சாமுவேல் பத்ரி விக்கெட் எடுக்கல, டேவன் பிராவோ 2 விக்கெட், அதுக்கப்புறம் கிரண் போலட் 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த மேட்ச் பாருங்க, இந்த மேட்ச் வந்து 2023 இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச், லாஸ்ட் இயர் ஃப்ளாரிடாவில் நடந்த மேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா கேஎல் மேயர்ஸ் 17 ரனில் அவுட்டு, பிராண்டன் கிங் 18 ரன், சாய் ஹோப் 45, பூரன் 1 ரன், ராமன் பால் 1 ரன், எட்மயர் 61 ரன், ராமன் ஷெஃபர்ட், ஓல்டர், ஓடியன் ஸ்மித், அகில் ஹுசேன். இவர் வந்து 242 ஸ்ட்ரைக் ரேட்டு, அப்புறம் 156, அப்புறம் 156, இவர் வந்து 250.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ரெண்டு பேருமே அடிச்சிருப்பாங்க. ஜெய்ஸ்வால் 84 ரன்கள், சுப்மன் கில் 77 ரன்கள். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்ணுச்சுன்னா ஓப்பனிங் ரெண்டு பேர் யார் வராங்களோ, ரோஹித் சர்மா விராட் கோலி வந்தாலும் சரி, ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் வந்தாலும் சரி, அந்த ரெண்டு பேரை இந்த மாதிரி எடுத்துருங்க. வேற எந்த பேட்ஸ்மேனும் எடுக்காதீங்க, அதோட போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம். இங்க பாப்போம், இங்க வந்து அர்ஷதீப் சிங் 1 விக்கெட், அர்ஷதீப் சிங் 2 விக்கெட், அர்ஷதீப் சிங் 3 விக்கெட். ஸோ ஓவரால் அர்ஷதீப் சிங் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு, இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரி, குல்தீப் யாதவ் 1 விக்கெட், குல்தீப் யாதவ் 1 விக்கெட், டோட்டலா குல்தீப் யாதவ் 2 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட், சகால் 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க, முகேஷ் குமார் 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ அர்ஷதீப் சிங் கணக்குல வைங்க, குல்தீப் யாதவ் கணக்குல வைங்க. ஸோ அர்ஷதீப் சிங்கும் குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்சில் வராரு, குல்தீப் யாதவ் கேட்சில் வராரு, அதே மாதிரி சஞ்சய் சாம்சன், திலக் வர்மா, சுப்மன் கில் மாறி மாறி கேட்சஸ்ல வருவாங்க. ஸோ அர்ஷதீப் சிங்கும் குல்தீப் யாதவும் மெயின் மெயின் திங்காக வைங்க. இந்த காம்பினேஷன்ஸில் ஒரு டீம் கண்டிப்பாக போடுங்க, ஆனால் மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் மேட்ச்சில் ஜாயின் பண்ணுறது நல்லதாக இருக்கும். கேப்டன் பிக் வந்து அர்ஷதீப் சிங், ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி, அண்ட் ட்ரம்ப் கார்டு வந்து ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் அண்ட் அக்ஷர் பட்டேல். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் காம்பினேஷன்ஸ் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி இந்த காம்பினேஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு டீமை வந்து இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா நம்மளுடைய ஆப்போனட் வந்து கனடா டீம். ஸோ கனடா டீம் ஒரு 50 ரன் 60 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா ஓப்பனிங் ரெண்டு பேரே போதுமானது. ஸோ போலிங்கில் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் சிங்குக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அடிக் பாண்டியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஸ்பின்னுக்கு இப்போ சப்போர்ட் ஆகுங்கிறதுனால அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் வந்தாங்கன்னா குல்தீப் யாதவ். ஏன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா 10 விக்கெட்டும் இழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உள்ளது. ஸோ போலிங்கில் காம்பினேஷன்ஸ் போட்டு போலரில் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம். இன்கேஸ் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அப்போ ஓப்பனிங் காம்பினேஷன்ஸில் நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.